எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சிலர் எப்பொழுதும் ஏழையாக இருப்பது ஏன். பொதுவாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அவங்களது கர்ம கணக்கு, வினை பயன் இதெல்லாம் பேச போகிறதில்லை. நம்ம பேச போகிறது என்னென்னா, சயின்டிஃபிக்கான ப்ராக்டிக்கலான காரணங்கள், ஒருத்தர் ஏழையாகவே இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு. இங்கிலீஷில் ஏழைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா புவர் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் படித்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, புவருக்கு அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. யார் புவர் அப்படின்னா, பாசிங் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிப்பீட்டட்லி அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் வரும், அதை அவங்க தவற விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி விடுறவங்க தான் ஏழையாக இருக்காங்க. பாசிங் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிப்பீட்டட்லி. ஸோ வாழ்க்கை எல்லாருக்கும் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஏழைன்றவங்க அது எந்த காலத்துலேயும் எடுத்துக்கிறதே கிடையாது. இப்போது சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு இருந்ததுன்னா, நம்ம எல்லாம் சரி பண்ணோன்னா எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஏழையாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறவங்க சொல்லக்கூடிய வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து அப்படி இருந்ததுன்னா மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க. ஒன்று, இந்த ஏழையாக இருக்கிறவங்க புதுசாக ஒன்று கற்றுக்க விருப்பப்பட மாட்டாங்க. தனக்கு என்ன தெரியும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் படித்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு காலேஜுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜில் சொல்லி கொடுத்தது படிச்சிருப்பாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் புதுசாக கற்றுக்க ஆர்வமே காட்ட மாட்டாங்க. ஓகேவா, காலம் மாறிடுச்சு இல்லையா. இப்போ பாருங்களேன், நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது காலேஜில் சொல்கிறேன், கோபால், ஃபோர்ட்ரான் இதெல்லாம் படித்தேன் அன்னைக்கு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் அதை படித்தேன், அதை வச்சு வாழ்க்கை வாழ முடியும்னா கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, நான் படித்த கோபால் யாராவது எங்கேயாவது உலகத்தில் எங்கேயாவது யூஸ் பண்ணுறாங்களா, கிடையாது. மெயின் ஃப்ரேம் கோபால் யூஸ் பண்ணுறாங்க பேங்க்லலாம். நான் படித்த அந்த கோபால் யாரும் யூஸ் பண்ணல. ஃபோட்ரான் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே யூஸ் பண்ணல. அந்த சாஃப்ட்வேரே கிடைக்குமான்றது கேள்வி. அப்போ காலத்துக்கேற்ற மாதிரி கற்றுக்க முயற்சி பண்ணலைன்னா ப்ராப்ளம். அப்படி பாருங்கள், உங்ககிட்ட அந்த குணம் இருக்கா, எதுவும் கற்றுக்காமையே இருக்குமா அப்படின்னு பாருங்கள். அடுத்தது, அவங்க தன் மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தன் மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கும். அந்த கூச்ச சுபாவம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு கிளாஸுக்கு போய் தன்னோட திறமையாக வளர்த்துக்கணும். சில பேர் இங்கிலீஷ் பேச வராது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போகணும், கற்றுக்கணும். ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டிகிரி கோர்ஸு ஏதாவது கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கணும், அதை போய் கற்றுக்கணும். அப்படி தன்னுடைய திறமைகளை தினசரி வளர்த்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். இந்த புவர் ஏழையாக இருக்கிறவங்க வந்து இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இதை பண்ணி என்ன போகுது, அது பண்ணி என்ன போகுது, இதே விளக்கம் கொடுப்பாங்களே தவிர அவங்க அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கும் என்றைக்குமே ஏழையாகவே இருப்பாங்கன்னு அந்த ஸ்டடி சொல்லுது. அடுத்தது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற காசை வந்து தப்பான வழியில் பயன்படுத்துவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் பாருங்க. அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு சினிமா தியேட்டர் போய் படம் பார்க்குறது. சினிமா தியேட்டர் போய் படம் பார்க்கணும்னா காசு கொடுக்கணும்ல. அப்போது அப்படி ஒரு காசு விரயமாயிட்டு இருக்கு. அவங்ககிட்ட வேறு எதாவது கெட்ட பழக்கம் இருக்கும், அது சிகரெட்டு, பாக்கு, தண்ணி அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட கும்மாலை அடிக்கிறது, இப்படி தண்ணி விரை காசு வந்து விரயமாக்குற மாதிரி ஒரு குணம் இருக்கும். பார்க்கு பீச்சுன்னு சும்மா சுத்த வேண்டியது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாஜிக்கே இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ண வேண்டியது. இப்படி தங்கிட்ட இருக்கிற காசை வந்து உருப்படியாக பயன்படுத்தாமல் இருக்கிறது, இவங்கெல்லாம் ஏழையாக இருப்பாங்க அப்படின்றாங்க. இனி ஒன்று என்னென்னா, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போவாங்க, இந்த ஒரு வேலை போதும், நான் பணக்காரன் ஆகிடுவேன்னு நினைக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை பயங்கர ரிட்டர்ன் கொடுக்குற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வர்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 20,000 ரூபா தான் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வேலை போதும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறது உங்களை வந்து அதே ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப்பில் தான் வைக்கும். அப்போ நீங்கள் பணம் வர்றதுக்கான மார்க்கங்கள் அதிகப்படுத்தும். ஓகேவா, ஏழையாக இருக்கிறவங்களோட வேறத்தவங்களுக்கு கூட என்னென்னா, அவங்களுக்கு பேசிவ் இன்கம்னு ஒன்று இல்லை. பேசிவ் இன்கம்னா என்ன, இப்போ நமக்கு ஒரு வீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கட்டி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வாடகைன்ற பேரில் உங்களுக்கு வருமானம் வரும். அதாவது நீங்கள் வேலைக்கு போவீங்க, பிஸ்னஸ் பண்ணீங்க, அதில் ஒரு வருமானம் வரும். இப்போ வீடு வாடகை இருந்ததுன்னா வாடகைன்ற பேரில் ஒன்று வரும்ல. நீங்கள் ஒரு ஷேர்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் அப்படின்னு குவார்ட்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ ஆனுவலோ உங்களுக்கு ஒன்று வரும், அப்படி ஒரு வருமானம் வரும். இன்றைக்கி வந்து காசு இருக்குன்னு சொல்லிட்டு கோல்டெல்லாம் வாங்கி வச்சிக்கணும்னு வச்சுக்கலாம், அந்த அமௌண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆகும். ஸோ ஏழையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாசிவ் இன்கம் அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும்.
இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியது என்னென்ன, இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அது சரி பண்ணணும். சரி பண்ணோன்னா நம்மளும் நல்லா இருப்போம். இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஏழையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், அது நிறைய பேர் சொல்கிறேன் என்ன உட்பட, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு எக்ஸ்பெஷலி ராஜயோகிகளுக்கு என்ன உட்பட, இங்கே லௌகீக பணம் சம்பாதிக்கல இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டோம். அவங்க நிறைய அலௌகிக இது சம்பாதிக்கிறாங்க, அது சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு போகிறதுக்கு ராஜாவாக போகிற அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கலியுகத்தினுடைய கடைசி பிரிவில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏழ்மையாக இருக்காங்களோ, அந்த அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல நான் இருந்துட்டு போகிறேன், ஸ்ரீராமன் காட்டில் இருந்தால் இருக்கும்போது எப்படி எளிமையாக அப்படிலாம் நினச்சி இங்கே வந்து அவங்க பெரிய பொருளாதாரம் ஈட்ட மாட்டுறாங்க. அதுவும் தப்பு தான், நான் பண்ணுறதும் தப்பு தான், ஓகேவா? ஸோ அப்படி உங்கள் மைண்ட் செட் இருந்தால் மாற்றிக்கோங்க. இங்கேயும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும், பெரும் செல்வத்தோடு தான் இருக்கணும், அதுக்கான வேர்க்கும் பண்ணணும், அது பேலன்ஸாக பண்ணணும். 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் வேலை பண்ணணும், 8 மணி நேரம் சேவையும் பண்ணணும். இது பேலன்ஸ் பண்ணி பண்ண தான் ஆகணும், ஓகேவா? ஸோ இங்கே பணம் வேணான்னு நினைக்கிறது வந்து ஒரு புவர் மென்டாலிட்டி தான், அது எங்கிட்டையும் இருக்குது, அதை நான் திருத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு தகவல், நான் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கேன் இல்லையா, அதில் ஒரு தம்பி எனக்கு அறிமுகம் இருக்குது. அவர் வந்து ஹலோன்னு ஒரு ஆப் இருந்தது, அதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதை நான் சொல்கிறேன், பல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதில் நான் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சைனீஸ் ஆப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க, அதில் அந்த ஹலோ ஆப்னு ஒன்று போயிடுச்சு. அந்த தம்பி அதுக்கப்புறம் எங்கே போனார்னா, ஜோஷ்னு ஒரு அப்ளிகேஷன் போனார். அவர் எனக்கு அதை சொன்னார், நான் அப்போ ஜோஷில் வீடியோ போட ஆரம்பித்தோம். உங்களுக்கு தெரியும், ஜோஷில் வந்து நமக்கு 1.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஒரு ஒரு வீடியோ 1 லட்சத்துக்கு மேலே போகுது. அது அந்த தம்பி தான் அதில் எனக்கு சேர்த்து விட்டார், அதில் ப்ளூ டிக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இப்போ அந்த தம்பி வந்து ரிகி RIGIன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டார், அதுவும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுலேயும் நம்ம பண்ணிடுறோம், அதில் தான் நமக்கு வந்து இந்த எண்ணம் போல் வாழ்வு வந்து நாளைக்கு போகிறது இன்றைக்கே பார்க்கலான்ற மாதிரி ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. அது இன்றைக்கும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சொற்பமான ஆட்கள் இருக்காங்க. நேற்று அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு புது விஷயம் சொன்னார், அதே ரிகி வந்து ஒரு புது பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கோம்னு சொல்கிறோம் இல்லையா, யூடியூப்பில் இருக்கோம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இருக்கோம். நம்ம எங்கெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இல்லை, ஒரு ஆப்பிள் ஆப் இல்லை, பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்மகிட்ட இல்லை, ஓகேவா? இப்போது அதை வந்து ரிகி கொண்டு வராங்க, ஓகேவா? அவர் எனக்கு வந்து பேசி எனக்கு என்ன சொன்னார்னா, நீ பிரேமானந்த நாராயணன் அப்படி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், அப்புறம் இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், உங்கள் இன்ஸ்டாகிராமை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணுவாங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் ஆண்ட்ராய்டாக இருந்தால் ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் ஆப்பிள் இருந்தால் ஆப்பிளில் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணுவாங்க, வெப்சைட்டில் பார்க்குறவங்க வெப்சைட்டில் பார்க்கலாம் கரெக்டாக, அது லேப்டாப் வழியாக பார்க்கலாம், டெஸ்க்டாப் வழியாக பார்க்கலாம் கரெக்டாக, இப்படி இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் கிடைக்கல. அதே மாதிரி பிரேமானந்த நாராயணனுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம், அது வந்து யார் வேணால் இதில் பார்க்கலாம், என்னது ஆண்ட்ராய்டு ஆப்பாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், மொபைல் ஆப்பிளோட இதாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம், எல்லா இதுலேயும் கொண்டு வந்துடலாம். இதில் எப்படின்னு, இப்போ வந்து பிரேமானந்த நாராயணன் மட்டும் தான் அந்த இது இருக்குது. இப்போ என்னோடய ஐடியா வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற, ராஜயோகம் சொல்லி கொடுக்குற வேறு யாராக இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ சேலத்தில் இருக்க சில பசங்க பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி ஃப்ரான்ஸில் ஒரு பிரதர் பண்ணிகிட்ருக்காரு, சரவணகுமார் தம்பி பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரி மலேசியாவில் சில சகோதர சகோதரிகள் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என் கூட பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளே நிறைய இது பண்ணிகிட்ருக்கோம், அந்த பாட்காஸ்ட் போட்டுட்ருக்கோம், இது எல்லாமே ஒரே ரூஃபில் கொண்டு வந்துட முடியும். அதேமாதிரி வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறவங்க தேடுறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கான விஷயங்கள் இதிலேயே போட முடியும். அப்படி இது வந்து ஒரு பிரேமானந்த நாராயணனுக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு புரிதலுக்காக. இது செய்யறதுக்கு எனக்கு ஒரு 6000 ரூபா தேவை, ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், நம்ம வெப்சைட் ஒன்று வச்சுருக்கோம், அந்த வெப்சைட் வந்து வருஷத்துக்கு 13000 ரூபா ஆகுது. அது வந்து ஒரு ஆத்மாக்கள் தான் தராங்க, நம்ம பார்க்குற ஆத்மாக்கள் தான் தராங்க, போட்டி போட்டு தராங்க, அது சேவை நல்லா நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாகும் புதுசாக எழுத ஆரம்பிச்சிருக்கோம், நூற்றுக்கணக்கான பிளாக் நம்ம எழுதிட்டோம், அப்படி ஒரு சேவை ஆரம்பிச்சோம். இப்போ இந்த சேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள் இல்லை, நம்ம 50,000 பேர், 1 லட்சம் பேர் அந்த இதில் கொண்டு வந்துடலாம், நமக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கலாம், அதில் இந்த சேவையை வந்து பல மடங்கு பண்ண முடியும். இதுக்கு எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, ஓகேங்களா? நீங்கள் யாராவது ஒருத்தர் 6000 ரூபா கொடுக்கணும், வருஷா வருஷம் அது வந்து ரினியூவல் ஆகும், எப்படி நம்ம வெப்சைட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. ஆனால் நமக்குன்னு ஒரு மொபைல் ஆப்பு ஆண்ட்ராய்ட்லேயும் கிடைக்கும், ஆப்பிள்லேயும் கிடைக்கும், அப்புறம் வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி ஃபீச்சர் எல்லாமே அவங்களே பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, சரியா? இது நான் பண்ணணும்னு ஆர்வத்தோடு இருக்கேன், ஆசையாக இருக்கேன், அந்த தம்பிட்டு சொல்லிட்டேன், தம்பி நான் பண்ணுறேன்ப்பா, ஆனால் நான் இப்படி தான் பண்ணுறேன், எனக்கு யாராவது ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணால் தான் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ இது பண்ணால் யாராவது காசு கொடுத்ததுலேருந்து ஒரு 20 days அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வரணும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்மளுடைய இது வந்து வேறு லெவலில் சேவையும் பண்ண முடியும். ஓகே, இது வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது உங்களால் சேவைக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் இப்படியும் சேவையில் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும், கொஞ்சம் யோசிங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.